Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ எங்க பேக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு தான் நான் போக போறேன். சோ இங்க வந்ததில இருந்து பாத்தீங்க அப்படினா பெருசா போய் ஸ்டே பண்ணவே இல்ல அம்மா வீட்ல. அதனால வந்து இப்ப ஒரு 1 வீக் வந்து போய் ஸ்டே பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணோம். இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க அப்படினா நம்ம ஸ்டே பண்ற மாதிரி போக முடியாது. சோ இப்ப போனும் அப்படினா ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படினு சொல்லிட்டு அண்ணா பசங்களும் வந்து அங்க வந்திருந்தாங்க. சோ குழந்தைங்க விளையாடுவாங்க அதனால கொஞ்சம் ஜாலியா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் கிளம்பிக்கிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா த்ரித்யா பாப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டாங்க. மெயினா வந்து அவங்களுக்கு தான் வந்து குழந்தைகளுக்கு தான் மெயினா வந்து நம்ம பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். நம்ம கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இல்லனா நம்ம அங்க போயிடு அலைஞ்சிட்டு கடையில போய் வாங்குற மாதிரி இருக்கும். கையிலயே இருந்தது அப்படினா நமக்கு எந்த பிரஷரும் இருக்காது. சோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சுங்க. சோ ஒரு பேக் தான் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோம். பட் அவங்களோட டாய்ஸ் டைப்பர் அது இல்லாம ஆரத்யா வந்து தனியா வந்து பேக் வந்து எடுத்து அவளோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே போட்டு வச்சிருந்தா. அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மிஸ் ஆன ஐட்டம்ஸ் எல்லாம் டைப்பர் வைப்ஸ் இதெல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி ஓகே கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கடைக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவோட சைக்கிள் ஒன்று வாங்கியிருந்தோங்க. த்ரித்யா பாப்பாக்கு வந்து நம்ம ஹேண்டில் வச்ச மாதிரி ஒரு சைக்கிள் அது பார்த்தீங்கன்னா சரியா நம்ம தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் போல அது சரியாக வந்து அசம்பிள் ஆகலை. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சைக்கிள் ஷாப்லேயே வந்து கொடுத்து அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கடை இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. நீல் கிரீஸ் வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அண்ணன் பசங்க குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஆரதியாவுக்கு அவங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 டேஸ்க்கு தேவையான திங்ஸை வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து டைப்பர் எல்லாமே தேவை. மேக்ஸிமம் பகலில் போடுறாங்களோ இல்லையோ நைட்டில் வந்து கண்டிப்பாக டைப்பர் போடுவாங்க. ஸோ அதுக்காக டைப்பர் இதெல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோஸ் பண்ணணும். ஐப்ரோஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா டோனியன் கை போயிட்டு ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு டின்னர் வந்து இதுக்கு மேலே போய் நம்ம சமைக்க முடியாது லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கேயே வந்து தலப்பா கட்டி இருந்துச்சுங்க. ஸோ டின்னர் வந்து அங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். தியா வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸும் சூப்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே அதுவே சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரியாணியும் அதுக்கப்புறம் தவா ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டு பேருக்கும் வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். ஏதாவது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிட்ருக்கேங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோசான்ஸ் ஜெல்லி யோகட்ஸ் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பெருசாக வாங்கின மாதிரியே தெரியல. பட் ஆனால் பில் அமௌண்ட் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ சும்மா ஒரு வாட்டி நம்ம கடைக்கு போனாலே வந்து மினிமம் 1000 ரூபீஸ் ஆகிடுதுங்க. ஸோ எங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கத்துக்கும் இங்கத்துக்குமே வந்து கொஞ்சம் இந்த காஸ்ட் வைஸ் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. மேபி எங்களுக்கு அங்கே வந்து அந்த பவுன்ஸில் செலவு பண்ணதுனால பெருசாக தெரியலையா அப்படின்னு தெரியல. இங்கே வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக பொருள் வாங்கினாலும் 1500 ஆகுது. ஸோ கொஞ்சம் வந்து எங்களுக்கு அது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போட்டு அதையும் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கஞ்சி பவுடர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற டைமில் வந்து நம்ம வந்து இன்கேஸ் அவங்க வேறு ஏதாவது நம்ம சமைக்கிறத சாப்பிடல அப்படின்னா கூட டக்குன்னு வந்து கஞ்சி வந்து கலக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி பவுடர் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி பவுடர் தான். ஓட்ஸு பொட்டுக்கடலை நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சாச்சு. 2 கப் அளவுக்கு ஓட்ஸு அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை 1 கப் அளவுக்கு மிக்ஸ்டு நட்ஸ் இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து அவங்க குழந்தைங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு 1 வீக்குக்கு வருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10:00 வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பணும்.
ஸோ காரில் தான் போகிறோம். காரில் எல்லாமே வந்து கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து லக்கேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. நான் வந்து இந்த காரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே செம்ம வெயில். ஸோ வரும்போதே வந்து இந்த மாதிரி ஷால் எடுத்துகிட்டு வந்து விண்டோவில் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ போட்டால் தான் வந்து அவங்க ஓரளவுக்காவது வெயில் படாமல் நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 10 o'clock மேலே நாங்கள் கிளம்புனதுனால பெருசாகவும் வெயில் இல்லை. அதே மாதிரி டிராஃபிக்கும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 1.5 ஃபாஸ்ட்டில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அம்மா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்த்து சைடுங்க, எண்ணூர் கிட்ட அத்திப்பட் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்லலாம் நான் காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ இந்த ஊர் பேரை சொல்கிறதுக்கே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. மெயினாக வந்து இந்த சிட்டிசன் படம் வந்ததுக்கப்புறமாவே வந்து இந்த ஊர் பேரை சொன்னாலே வந்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதனால பெருசாக சொல்லவே மாட்டேன். ஸோ இப்போ தான் வந்து இப்போலாம் நம்மளுக்கு பெருசாக தெரியாது இல்லையா. அப்போ வந்து நம்ம கிண்டல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ எங்கள் வீடு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூர் கிட்ட நார்த் சைடு அத்திப்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தான் எங்களோட ஊர். ஸோ சூப்பராக இருக்குங்க. வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30+ இயர்ஸ் வந்து ஆச்சு கட்டி. நான் வந்து எல்கேஜி முடிச்சு எல்கேஜிலேருந்தே வந்து அங்கே தான் நான் இருக்கோம், அங்கே தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் வீடு, சரி அந்த ஏரியாவும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விலாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். அங்கே போயிட்டு நான் பெருசாக விலாக்லாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு 1 week வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.